வணக்கம். நடிகர் திலகம் டிவி உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு பதிவு. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரையுலக சூப்பர் ஸ்டார்கள் திரைப்படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும் பொழுது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படும். ஸோ அது வந்து அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து அது வந்து வழி வழியாக தோண்டிகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எம் கே தியாகராஜ் பாகுதர், பியு சின்னப்பா, அடுத்தது வந்து எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, அதே மாதிரி கார்த்திக், பிரபு, சத்யராஜ், விஜயகாந்த், அதுக்கப்புறம் வந்து விஜய், அஜித், ஸோ இப்படி தனுஷ், சிவா, கார்த்திகேயன், இது போல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மாதிரி வந்து வரும் ஒரே நாளில் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கட்டாய பார்வை அப்படிங்கிற ஒரு பேசிஸில், கம்பல்சரிஸ்க வியூங்கிற பேசிஸில் போயிட்டுருக்கு. ஒரு நடிகருடைய திரைப்படங்கள் மட்டுமே அனைத்து திரையரங்குகளில் வருகிறது. ஸோ முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இல்லை, எல்லா நடிகர்களுடைய இதுவும் வரும். உதாரணத்திற்கு ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஸோ இப்படி வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஜெமினி கணேசன், முத்துராமன் அவர்கள் இந்த மாதிரியாக வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து இதை வந்து அதீத ஒரு ரசிகர்கள் ஆர்வத்தோடும் அதீத போட்டியோடும் பார்த்த காலங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து தான் தொடங்கியது. ஸோ அப்படி பார்க்கும்போது இத்தனைக்கும் வந்து எம்ஜிஆர் வந்து சிவாஜி அவர்களை விட 16 வருடங்கள் முன்னராகவே திரையுலகிற்கு வந்தவர் 1936. ஸோ சிவாஜி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க வந்து 16 வருடங்கள் கழித்து தான் திரையுலகிற்கு வருகிறார் 1952. ஸோ அதிலிருந்துமே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டஃப் ஃபைட் தான் அவங்களுடைய ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகும்பொழுது. ஸோ அஃப்கோர்ஸ் நடிகர் திலகத்தை வைத்து அதிக தயாரிப்பாளர்கள் தயாரித்துக் கொண்டே இருந்தார்கள் திரைப்படத்தை. நிறைய திரைப்படங்கள் அவருடையது 100 நாட்கள் ஓடி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்தேறி இருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எம்ஜிஆர் சிவாஜி என்கிற இரண்டு மாபெரும் நடிகர்கள் அவங்களுடைய படங்கள் ஒரே நாளில் வெளியாகும் பொழுது அல்லது ஒரே மாதத்தில் வெளியாகும் பொழுது ரசிகர்கள் அதை எப்படி அணுகினார்கள், இதில் வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ வசூலை பொறுத்தவரை, ஸோ இது வந்து அப்ப தயாரிப்பாளர்கள் அந்த காலத்தில் வசூல் விளம்பரங்களை கொடுத்தது மிக மிக குறைவு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து வசூல் விவரங்கள் இருக்கிறத வச்சுதான் நம்ம வந்து இது பண்ண முடியுமே தவிர ரசிகர்கள் அடிச்சிருக்கிற நோட்டீஸை வச்செல்லாம் நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் 100 நாட்கள் படங்கள் எதுவெல்லாம் 100 நாட்கள் ஓடி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் யார் ஜெயித்தார்கள், யார் அடுத்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இப்போ அந்த டேட்டாவை நான் வந்து உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க, எக்ஸல்ல பார்ப்பீங்க. ஸோ இதுல வந்து 100 நாட்கள் ஓடி இருப்பதன் விளம்பரங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ இவர்களுடைய போட்டி என்பது பார்த்தீங்கன்னா 1957 கணக்கில் எடுத்திருக்கேன். ஸோ அதாவது 12/4/57 வணங்காமுடி வெளியாகிறது. ஸோ அதே மாதம் 26/4/1957 எம்ஜிஆர் நடித்த ராஜராஜன் என்ற திரைப்படம் வெளியாகிறது. ஸோ இதில் வந்து வணங்காமுடி திரைப்படம், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த வணங்காமுடி திரைப்படம் 100 நாட்களை கடந்து ஓடுகிறது சென்னை மற்றும் திருச்சியில். ஸோ இதில் வந்து வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி கணேசன். ஸோ 67 அப்புறம் ரெண்டு பேரும் திருப்பியும் வந்து மீட் பண்றது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1963. 15 நவம்பர் 1963 எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி இருவருடைய திரைப்படங்களும் ஒன்றையொன்று சந்திக்கின்றன ஒரே நாளில். சிவாஜி அவர்களின் அன்னை இல்லம், மாதவன் அவர்கள் இயக்கிய படம் அன்னை இல்லம். எம்ஜிஆர் அவர்களுக்கு பரிசு திரைப்படம் வெளியாகிறது. ஸோ இதில் அன்னை இல்லம் காசினோ அரங்கில் 100 நாட்களை கடந்து ஓடுகிறது. ஸோ பரிசு 100 நாட்கள் ஓடிய விளம்பரமோ எதுவுமே இல்லாததுனால அந்த படம் ஓடலை அப்படின்னு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதை பற்றி எந்த விளம்பரமும் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் இதில் தேடி பார்த்து வந்து ஒன்று நோட்டீஸ் எதுவும் நோட்டீஸ்ன்ற அந்த விளம்பரம் கூட எதுவும் இல்லை. ஸோ இதில் வின்னர் சிவாஜி கணேசன். இதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1964. ஸோ 64 பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு இரண்டு திரைப்படங்கள் வெளியாகின்றன. ஒன்று எம்ஜிஆர் அவர்களின் வேட்டைக்காரனும், சிவாஜி அவர்களின் கர்ணன். ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து 4 தியேட்டரில் 100 நாட்களை கடந்து ஓடுகிறது. ஸோ சிவாஜி அவர்களுடைய கர்ணனும் 4 அரங்குகளில் 100 நாட்கள், எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படமும் 4 அரங்குகளில் 100 நாட்கள். இதில் வந்து கர்ணன் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் மிகப்பெரிய ஒரு அரங்கான தங்கம் திரையரங்கம், ஸோ 2568 சீட் இருக்கிற அந்த திரையரங்கில் 108 நாட்கள் ஓடுகிறது. ஸோ இரண்டுமே அதனால் வந்து நம்ம வந்து போத் ஆர் வின்னர்ஸ் அப்படிங்கிற
ஒரு ட்ரா மாதிரி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். ஸோ மறுபடியும் அதே 64 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 18 ஜூலை 1964 கை கொடுத்த தெய்வம் தெய்வத்தாய் ஒரே நாள் ரிலீஸு. ஸோ இதில் வந்து வின்னர் சிவாஜி கணேசன் தான். ஸோ காரணம் கை கொடுத்த தெய்வம் சென்னையில் மிட்லண்ட், பிரபாத், சரஸ்வதி, ராம் ஆகிய 4 அரங்குகளிலும், மதுரை, சென்ட்ரல், கோவை, கர்நாடகா ஆகிய அரங்குகளிலும் 100 நாட்களை ஓடுகிறது. எம்ஜிஆர் அவர்களின் தெய்வத்தாய் திரைப்படம் பிளாசா கிரவுன் புவனேஸ்வரி சென்னையில் மட்டும் வந்து 3 அரங்கில் 100 நாள் ஓடுது. ஸோ இதில் வந்து வின்னர் சிவாஜி கணேசன். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதே 64 ஸோ தீபாவளிக்கு இந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு படகோட்டி திரைப்படம், சிவாஜி அவர்களுக்கு 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகின்றன, ஒன்று நவராத்திரி, இன்னொன்று முரடன் முத்து. ஸோ இதில் வந்து நவராத்திரி பார்த்தீங்கன்னா சென்னை மிட்லண்ட், மகாராணி, உமா, ராம் ஆகிய 4 அரங்குகளிலும், அது தவிர மதுரை ஸ்ரீதேவி, திருச்சி சென்ட்ரலிலும் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடுகிறது. எம்ஜிஆரோட படகோட்டி வெறும் பிளாசாவில் மட்டும்தான் 100 நாள் ஓடுது. அதனால வின்னர் சிவாஜி கணேசன். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1965 ஸோ 65 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எம்ஜிஆர் அவர்களின் பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளையும் சிவாஜி அவர்களுக்கு பழனியும் வெளியாகின்றன. இதில் எங்க வீட்டு பிள்ளை பல அரங்குகளில் 100 நாட்களை கடந்து ஓடுகிறது. ஒரு மாபெரும் வெற்றி படமாக, ஒரு பிளாக் பஸ்டராக அமைகிறது. ஸோ வின்னர் எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 31 ஸோ திருவிளையாடலும், அதே மாதம் 1000 ஒருவன் ஜூலை மாதம் 9 வெளியாகிறது. ஸோ இதில் திருவிளையாடல் பார்த்தீங்கன்னா பல சென்டர்களில் 100 ஸோ ஓடுது. மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை ஏற்படுத்தி அந்த வருடத்தின் அதிகம் வசூல் செய்த திரைப்படமாக அமைகிறது திருவிளையாடல். ஸோ வின்னர் சிவாஜி கணேசன். ஸோ அதே மாதிரி 1962 27/10/1962 சிவாஜி அவர்களின் பந்தபாசமும், எம்ஜிஆர் அவர்களுக்கு விக்ரமாதித்யனும் ஒரே அரங்கில் தான், ஒரே இதில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து ஆவரேஜ் படம் தான், ரெண்டுமே 100 போகலை. ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 66 சிவாஜி அவர்களுக்கு செல்வமும், எம்ஜிஆர் அவர்களுக்கு பறக்கும் பாவையும் ரெண்டுமே வந்து ரிலீஸு. பறக்கும் பாவை கலர் படம் எம்ஜிஆர் சரோஜாதேவி, செல்வம் பிளாக் அண்ட் ஒயிட் சிவாஜி சாரும் கே ஆர் விஜய் நடித்த திரைப்படம், வி கே ராமசாமி அவர்கள் தயாரித்த திரைப்படம். ஸோ ரெண்டுமே வந்து ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரெண்டுமே கொடுக்குது. ஸோ ரெண்டுமே 100 படம் கிடையாது. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 67 எம்ஜிஆர் அவர்களுக்கு விவசாயியும், சிவாஜி அவர்கள் 2 படம் ரிலீஸ் பண்ணுறாரு, ஊட்டி வரை உறவு, இருமலர்கள். இதில் ஊட்டி வரை உறவு சென்னை சாந்தி, மதுரை சென்ட்ரல், திருச்சி ராஜா, கோவை ராயலில் 100 நாட்களை கடந்து ஓடுகிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய விவசாயி 100 நாட்களையும் ஓடவில்லை. ஸோ இதில் வந்து வின்னர் சிவாஜி கணேசன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 67 ஸோ 69 ஏழாவது நவம்பர் 69 எம்ஜிஆரின் நம் நாடும், 8 நவம்பர் 69 சிவாஜியின் சிவந்த மண்ணும் வெளியாகின்றன. ஸோ இதில் சிவந்த மண் 39 அரங்குகளில் 10 வாரங்கள் கடந்து ஓடுகிறது, 100 நாட்களை 9 அரங்கில் ஓடுகிறது. சென்னை குளோபு, அகஸ்தியா, மேகலா, ராம், மதுரை சென்ட்ரல், திருச்சி ராஜா, கோவை ராயல், சேலம் ஓரியண்டல், தூத்துக்குடி பாலகிருஷ்ணா ஆகிய 9 அரங்குகளில். ஸோ இதில் வந்து வின்னர் சிவாஜி கணேசன் தான். அடுத்தது 70 எங்க மாமா மாட்டுக்கார வேலன் ஒரே நாளில் வெளியாகிறது. ஸோ இதில் மாட்டுக்கார வேலன் 100 நாட்களை கடந்து ஓடுகிறது சென்னை மற்றும் முக்கிய நகரங்களில், வின்னர் எம் ஜி ராமச்சந்திரன். இதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1970 ராமநியத்தனி ராமநிழி, தேடி வந்த மாப்பிள்ளை, இது ரெண்டு ஒரே மாதம் வெளியாகுது. ஸோ ஆகஸ்ட் மாதம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வின்னர் ராமநியத்தனி ராமநிழி, சென்னையில் சாந்தியில் 10 வாரங்களை கடந்து ஓடி அடுத்த படம் பின்னாடியே வந்து விடவே பாரகனில் ஷிஃப்ட் பண்ணி 100 கம்ப்ளீட் பண்ணுது. இது தவிர மதுரை ஸ்ரீதேவியில் 100 நாட்களை கடந்து ஓடுகிறது. ஸோ தேடி வந்த மாப்பிள்ளை எங்கும் 100 நாட்களை ஓடவில்லை. இதில் வின்னர் சிவாஜி கணேசன். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அக்டோபர் மாதம் இருவருமே வந்து ஒரே மாதத்தில் படங்கள் கொடுக்கிறார்கள். சிவாஜிக்கு தீபாவளிக்கு எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் 2 படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆருக்கு அக்டோபர் மாதம் ரிலீஸ் எங்கள் தங்கம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கிருந்தோ வந்தால் சென்னை சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி, மதுரை தேவி, திருச்சி பேலஸ், கோவை ராயல், சேலம் சாந்தி, அப்படி 7 தியேட்டரில் ஓடுது. அதே மாதிரி சொர்க்கம், சென்னை தேவி பாரடைஸ், மதுரை சென்ட்ரல், திருச்சி வந்து பிரபாத், சேலம் ஜெயா, நெல்லை பாப்புலர் ஆகிய அரங்குகளில் ஓடுகிறது. இதில் வின்னர் சிவாஜி கணேசன். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 71
ஸோ இதே தீபாவளிக்கு 1871 சிவாஜிக்கு பாபுவும் எம்ஜிஆருக்கு நீரும் நெருப்பும் ஓடுகிறது சந்திக்கிறது. ஸோ இதில் சென்னை சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி திருச்சி பிரபாத்தில் பாபு 100 நாட்களை கடந்து ஓடுகிறது. எம்ஜிஆரின் திரைப்படம் ஓடவில்லை, நீரும் நெருப்பும் ஓடல. ஸோ வின்னர் சிவாஜி கணேசன். அதுக்கு அடுத்தது அக்டோபர் 1972 பார்த்தீங்க அப்படின்னா வசந்த மாளிகை இதய வீணை இரண்டும் ஒரே மாதத்தில் வெளியாகிறது. இதில் வசந்த மாளிகை பல சென்டரில் 100 டேஸ் ஓடுது. ஸோ இதய வீணையும் வந்து 100 நாட்களை ஓடுகிறது, ஆனால் குறிப்பிட்ட சென்டரில் மட்டும்தான், லிமிடெட் சென்டர்ஸில் தான் ஓடுது. ஸோ இதில் வின்னர் சிவாஜி கணேசன். ஸோ இதற்கு பிறகும் வெளியான படங்களில் அண்ணன்னூர் கோவில், இதுக்கப்புறம் 1977 வெளியான அண்ணன்னூர் கோவில் நவம்பர் மாதம், ஸோ பல சென்டர்ஸில் 100 டேஸை வந்து தாண்டி ஓடுது. ஸோ இந்த அண்ணன்னூர் கோவில் மிகப்பெரிய ஒரு வசூலையும் ஏற்படுத்துகிறது. ஸோ ஆக இருவருமே வந்து ஒன்னிலே ஒரே நாளில் மீட் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரே மாதத்தில் இவர்களுடைய திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது, ஸோ அதிக முறை சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்படங்கள் தான் ஜெயித்து கொண்டிருந்தது, அதிக அரங்குகளில் 100 நாட்களையும் கடந்து ஓடியது. ஸோ இது நிதர்சனமான உண்மை, இதன் பத்திரிகை விளம்பரங்களை பார்ப்பீர்கள். ஸோ இது போல ஒரு கம்பேரிசன் மற்ற நடிகருக்கு வந்திருந்தால், முன்னதே வந்திருந்தால் அதில் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா நீங்கள் பார்க்கணும். ரசிகர் மன்ற நோட்டீஸை தயவு செய்து ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க, அது ரசிகர் மன்ற நோட்டீஸ் இவர்களாகவே அடித்துக்கொண்டு அதில் வந்து இஷ்டத்துக்கு கதை இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஸோ நன்றி, வணக்கம், வளர்க நடிகர் திலகத்தின் புகழ்.